அமெரிக்காவில் பலசரக்கு கடையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 10 பேர் காயமடைந்துள்ளதாக ஆர்கான்ஸ் மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த 10 பேரில் 2 போலீஸ் அதிகாரிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெற்கு ஆர்கான்ஸ் மாநிலத்தில் ஃபோஸ்டைஸ் நகரத்தில் பலசரக்கு கடையில் துப்பாக்கிச் சூடு நடந்ததாகவும் துப்பாக்கிச் சூடு நடாத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்ததாகவும் ஆர்கான்ஸ் மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் அமெரிக்க துப்பாக்கி வன்முறை பதிவேடுகள் என்ற அமைப்பு 2024 ஆண்டில் அமெரிக்காவில் இதுவரை 234 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த சம்பவங்களில் 4 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கோடை வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த சில வாரங்களாக அமெரிக்கா முழுவதும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதேவேளை அமெரிக்காவில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் 21 பாரிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.